தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வேலையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, TNUSRB ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய நோட்டிபிகேஷன். ஸோ வரப்போற ஒரு நோட்டிபிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்ட்ல இருந்து பல விதமான நோட்டிபிகேஷன் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தற்பொழுது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இதுக்கெல்லாம் மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனலுமே இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்சால் நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டிலிருந்து எஸ்ஐஏஆர் தாலுக்கு அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷனும் தொடர்ந்து வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். தற்பொழுது டோட்டலாகவே இந்த வெப்சைட் அப்டேட் பண்ணியிருக்காங்க, சில மாற்றங்களுமே இருக்குது. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது 20-30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டோட்டலாகவே 18 வயசுக்கு மேலே இருந்து அப்ளை பண்ண முடியாது, 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுக்குறாங்க. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஒரு 5 வருஷம் கொடுப்பாங்க, பிசி எம்பிசி டிஎன்சி விசிஎம் இவங்களுக்குலாம் ஒரு 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் எல்லாருமே 32 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக டிகிரி வந்து சயின்ஸில் முடிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். டிகிரி வந்து சயின்ஸில் முடிக்காமல் ஆர்ட்ஸில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி 10th+2 டிகிரி முடிச்சிருக்கணும், 10th டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான கம்யூனல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனை பொறுத்தளவுக்கு ஓப்பன் காம்படிஷன் எவ்வளோ, பேக்வர்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கோட்டாவுமே இருக்குங்க, 20% ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குமே தனியாக போஸ்டிங்ஸும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவீங்க, இதே வெப்சைட்டில் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். எக்ஸாமினேஷனுக்கு ஃபீஸுமே இருக்குங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 500 ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே நீங்கள் டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்த்துடலாம். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்ட் 1 பொறுத்தளவுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வு. இதில் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸு 100 மார்க்கு, இதில் நீங்கள் மினிமமாக 40 மார்க் எடுக்கணுங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் டைமும் கொடுப்பாங்க. ஸோ இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கும் இருக்குது, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்குமே இருக்குங்க. ரெண்டு பேருமே இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எழுதணும். அடுத்து இந்த பார்ட் 2 மெயின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து மொத்தம் 100 மார்க்குக்கு வைப்பாங்க. இந்த 100 மார்க்கில் 85 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனாக இருக்கும், அதாவது நீங்கள் ஜென்ரல் நாலேஜில் ஒரு 55 கொஸ்டின்ஸும் ஜென்ரல் எபிலிட்டியில் ஒரு 30 கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. இந்த ஜென்ரல் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அனாலிக்கல் ரீசனிங்கு, நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு, சைக்காலஜி எல்லாமே இந்த 30 மார்க்குள்ளே தான் வரும். இந்த 55 மார்க்கு வெறும் ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான் கேட்பாங்க. இது இல்லாமல் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 5 மார்க் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து வைவா வாய்ஸ்க்கு ஒரு 10 மார்க்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க்குக்கு தான் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு உங்களுக்கு 3 மணி நேரம் டைமும் கொடுப்பாங்க. ஸோ 3 மணி நேரம்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்னா 170 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 0.5 மார்க் விகிதமாக கொடுப்பாங்க. அடுத்து அதே மாதிரியே டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்குமே கொடுத்துருப்பாங்க. இதில் மட்டும் சின்ன சேஞ்ச் இருக்கும், எங்கன்னா இந்த ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் மட்டும் தான் சேஞ்ச் இருக்கும், மற்றது எல்லாமே காமனாக தான் இவங்களுக்கும் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுங்க, இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஹைட்டு வெயிட்டு இருக்கணும். ஹைட்டை பொறுத்தளவுக்கு மென்னுக்கு வந்து 163 சென்டிமீட்டர் இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து 160 சென்டிமீட்டர் இருந்தாலே அப்ளை பண்ணலாம். அதுவே உமனாக இருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்காக 154 இருந்தாலே அப்ளை பண்ணலாம். இதுவே உமனாவோ டிரான்ஸ்ஜெண்டராகவோ இருக்கீங்கன்னா ஹைட்டை பொறுத்தளவுக்கு 154 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைட் வந்து மேக்ஸிமமாக எல்லாருமே இருப்பீங்க, அதனால தாராளமாக எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் தான். ஹைட் இல்லாதவங்க போலீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரே வாய்ப்பு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏ எக்ஸாம் மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வைவோ வாய்ஸ், வைவோ வாய்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே கிடச்சிருங்க. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்சிசி என்எஸ்எஸ் இதில் இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸுமே இருக்குது, நீங்கள் அதையுமே செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இதுக்கு எவ்வளோ காலி பணங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 போஸ்டிங்ஸ்க்குள்ளே தாங்க இருக்கும். மேக்ஸிமம் 300 விடுறதே ஜாஸ்தி தான், 300-500 தான் இருக்கும். அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க, ரொம்பவே கம்மியாக தான் விடுவாங்க, காம்படிஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தோடனையும் என்னென்ன புக்ஸ் படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டுருவோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.